வாங்க, நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் ஆட்டு சந்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆட்டு சந்தை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மாலை முதல் சனிக்கிழமை காலை வரை நடைபெறும். இந்த கடையை பார்த்தா மொத்தம் 20 கடை இருந்துச்சு. ஜோடி வந்து 12,000 சொன்னாங்க, கடைசி 11,500 இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் உயிரடைக்கு ஒரு 11 கிலோ தான் இருக்கும். உயிரடைக்கு இன்றைக்கி அவ்வளோ மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு வளப்பூட்டிலாம். இது ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா ரெண்டுமே நல்ல பெருவிட்டு கடாய், ஆட்டுக்கு விட்ட கடாய் தான். இது கடைசி கழிக்கிறாங்க. கடாய் ஒன்று 28 ரூபா மதிப்பில் விலை சொல்கிறாப்புல. நல்ல தரமான கடாய்கள் தான், நல்ல சைஸை பார்த்தாலே தெரியும். நல்ல நெட்டு உயரம், நல்ல ஜாதிக்குறான கடாய். இது ஃபுல்லாமே கார் குட்டிகள் தான். கறி கொட்டுக்கு ஒரு 7-7.5 கிலோ தாராளமாக இருக்கும். ஜோடி வந்து 12,000 விற்றுருக்கு. இது கறி கடைக்காரங்க தான் வாங்கியிருக்காங்க. இது எப்போவுமே இந்த யாவரி ரெகுலராக நல்ல கடைகளாக உறுதி பீடு தான் கொண்டு வருவாப்பில். நல்ல தரமான குட்டிகள் தான் கொண்டு வருவாப்பில். இந்த வர வளர்ப்புக்காக நிறைய பேர் இருந்தாங்க. இருந்தாலும் கறி கடைக்கு தீர்ந்துருச்சு ஜோடி 12,500. இது ஃபுல்லாமே எட்டயாபுரம் பொட்டுக்குட்டி. இதில் வந்து 2-3 குட்டிகள் இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கலரை பார்த்தாலே தெரியும். சில குட்டிகள் திக்காகவும் இருக்கும், சில குட்டிகள் கலர் கம்மியாகவும் இருக்கும். இது ஜோடி வந்து 13,000 மதிப்பில் விலை சொல்கிறாங்க. எல்லாமே எட்டயாபுரம் பொட்டுக்குட்டி தான். இது ஃபுல்லாக மயிலம்பாடி. ஜோடி 12,000 மதிப்பில் விலை சொல்கிறாப்புல. எல்லாமே கார் குட்டி தான், நல்ல ஜாதி குட்டிகள் தான் எல்லாமே. பார்த்தாலும் தெரியும் நல்ல ப்ரீடு. சைஸ் எல்லாமே ஒரு 11 கிலோ 12 கிலோ இந்த மாதிரி தரத்தில் தான் இருக்கும் குட்டிகள் ஃபுல்லாமே. இது ஃபுல்லாமே பெட்டையாடு, ஃபுல்லாமே பெட்டையாடுகள் தான். எல்லாமே பல் சேர்ந்து பெட்டையாடு. ஜோடி 20 ரூபா சொல்கிறாப்புல. கறிக்கு 17 கிலோ 18 கிலோ தாராளமாக இருக்கும். நல்ல ஆடு, நல்ல நெட்டு உயரம், நல்ல ஜாதிக்குறான ஆடு தான், நல்ல சைஸு. இது ஃபுல்லாமே எட்டயாபுரம் பொட்டுக்குட்டி. ஒரிஜினல் கிடாயி, ஒரிஜினல் ஆட்டிலேருந்து எடுக்கப்பட்ட குட்டிகள். ஒரு கிடாய் ஒன்று 10,000 மதிப்பில் வர சொல்கிறாப்புல. எல்லாமே உயிரடைக்கு ஒரு 18-20 கிலோ தாராளமாக இருக்கும். ஆனால் ஒரு குட்டி ஒன்று 10,000 மதிப்பில் வர சொல்கிறாப்புல. பக்ரீத்துக்கு விற்குமான்னு கூட தெரியாது. இப்போ 10,000 விற்கும்ண்ணா. கடைசி குட்டி வந்து ஜோடி 16 விற்றுட்டு, ஒரு குட்டி 8,000 கிடையாது விற்றுட்டு. நல்ல ஜாதிக்குறான ஆடு. ஆனால் இப்படிலாம் எடுத்து வளர்த்தா நமக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குங்கிறதே புரியலை. மதிப்புக்கு விற்கிறவங்க தப்பிச்சுடுவாங்க, எடைக்கு விற்கக்கூடியவங்களாம் ரொம்ப கவனமாக பார்த்து தான் வாங்கணும். ஆனால் விலை எங்கேயோ போயிடுது. இது ஃபுல்லாக 3-4 வெள்ளாடு கிடாய் தான். இது ஃபுல்லாமே வளர்ப்பு குட்டி, இதில் தரமான கடைகள் தான், நல்லா இருக்கிற குட்டிகள் தான் எல்லாமே. இது இந்த குட்டிகள் ஃபுல்லாமே மொத்தம் ஒரு 50 குட்டிகள் கொண்டாப்புல. உயிரடை கொட்டுக்கு ஒரு 12-13 தாராளமாக இருக்கும். நல்ல ஜாதிக்குறான கடாய் தான், நல்ல வளர்ப்புக்கு நல்லாயிருக்கும். ரெண்டு தரமாக இருக்குது, ஆனால் வளர்ப்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜோடி 12,500 மதிப்பில் விலை சொல்கிறாங்க. இது ஃபுல்லாமே ஒரிஜினல் பொட்டுக்குட்டி கிடையாது. இது ஃபுல்லாமே கிராஸு. நான் குட்டியில் பார்த்தாலும் நீல வளம் இல்லாமல் கட்டையாக இருக்குது பாருங்கள் குட்டி, அதை பார்த்தா கணிக்க முடியும். இது ஃபுல்லாமே வெள்ளாடு, வேலியாடு, கொடியாடு எல்லாம் மிக்சிங்கில் இருக்குது. இது ஃபுல்லாக வியாபாரத்தை தான் கொண்டுருக்காங்க. ஒரு கடாய் ஒன்று 13 ரூபா மதிப்பில் விலை சொல்கிறாப்புல. இதில் பொட்டையும் கிடக்கு, கடாயும் கிடக்கு, சைஸை பொறுத்து விலை சொல்கிறாங்க. சந்தை நல்ல சூடு, இந்த வாரம் சந்தை நல்ல கூட்டம், நல்ல வியாபாரம். இந்த குட்டிகள் ஃபுல்லாமே இதில் உள்ள சின்ன குட்டிகள் ஃபுல்லாமே ஜோடி 11 விற்பனையாக இருக்குது. அது ரெண்டு பெரிய குட்டி கிடக்கு, அது இதில் உள்ள குட்டிகள் கிடையாது. இந்த வாரம் சந்தை நல்ல சூடு, நல்ல கூட்டம், வியாபாரமும் நல்ல தீர்ந்துச்சு. இது ஃபுல்லாமே மயிலம்பாடி தான். இந்த குட்டி ஃபுல்லாமே விற்பனை ஆயிடுச்சு, வண்டியில் ஏற்றுறாங்க. இந்த குட்டிகள் ஃபுல்லாமே மொத்தமாக வாங்கியிருந்தோம். மொத்தம் ஒரு 92 குட்டிகிட்ட வாங்கியிருந்தோம். லைவ் வெயிட் ஒட்டுக்கு 13 கிலோ தாராளமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எட்டயாபுரம் சந்தையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சந்தை வந்து மதியமே கூடுறதுனால காலையில் குட்டிகள் மேய்ச்சல், நைட்டு மேய்ச்சல் போய் காலையில் வந்து மெலி மேய்ச்சல் போகாமல் பற்றிட்டு வந்துடுவாங்க. அதனால் ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு பட்னியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொண்டு போகிறதுக்கு நைட்டு கொண்டு போகிறோம் பண்ணைக்கு, அது ஒரு நாள். அப்போ 2 கணக்கு குட்டி வந்து எந்த இறையுமே திங்காது. அதனால் நீ வெயிட் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற வெயிட் வந்து 1 கிலோ 2 கிலோ குறைய தான் செய்யும். நீங்கள் உங்கள் பண்ணையில் கொண்டு போய் 2-3 இற போட்டு அதுக்கப்புறம் காலையில் எம்டி ஸ்டோக் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கரெக்டான ஒரு இடம் கிடச்சிரும். ஏன்னா நீர் சத்து எல்லாமே இறங்கிடும், குட்டிக்கு ஒன்றுமே இருக்காது. ஆனால் இடத்த மாற்றி மாற்றி தூக்கி வச்சாமல் குட்டி பயத்துலேயே இட பூரா குறைஞ்சிருக்கும். ஏன்னா இப்படி சம்பவம் நடந்துச்சு, நம்ம கஸ்டமர் கொடுத்துருந்தோம், அப்போ கேட்டிருந்தாங்க வெயிட்டை பற்றி. அதனால் சொல்கிறேன், இது ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா எட்டயாபுரம் பொட்டுக்குட்டி. ஜோடி 10,500 தீர்ந்துருக்கு. அது தரமான குட்டிகள் தான். உயிரடைக்கு ஒரு 10 கிலோ அது நெஞ்சிருக்கும். நல்ல வளர்ப்புக்கு நல்ல குட்டிகள் தான். மற்றபடி நீங்கள் பரமக்குடி சந்தை அந்த சந்தைலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நைட்டே சந்தை, அதனால் காலையிலேருந்து மேய்ச்சி
அப்படி குட்டிகளை வந்து சந்தை கொண்டு வருவாங்க. ஓரளவு எல்லா குட்டிகளும் வயிறு எடுத்து நல்லாயிருக்கும், உங்களுக்கு வெயிட்டும் ஒரு 2 கிலோ வித்தியாசம் காட்டும் எம்டியில் போடும்போது. அதனால் ஓரளவு இந்த சந்தை வந்து நம்ம எதிர்பார்க்கலேருந்து ஒரு 2-3 நாள் இற வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த வெயிட்டே கணிக்க முடியும். ஜோடி 10,000 விற்பனை ஆச்சு. இது மூணும் சேர்த்து ஒரு கடை ஒன்று 7 ரூபா மதிப்பில் விலை சொல்கிறாப்புல. இல்லை ஒரு கடையை மட்டும் நம்ம கேட்டோம், நம்ம வேண்டிய கஸ்டமருக்கு அவர் மூணு சேர்த்தான் கொடுப்பேன் அப்படி மாதிரி சொல்லிட்டாப்புல. மூணுமே கடாய் தான். இது ஃபுல்லாமே எட்டியாப்புறம் பொட்டுக்குட்டி மயிலம்பாடி கிராஸ் எல்லாமே மிக்சிங்கில் கிடக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாமே மிக்சியில் தான் கிடக்கு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டியாப்புறம் பொட்டுக்குட்டி தான். குட்டிகளை வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்குங்க. சில இடங்களில் பிபிஆர்லாம் இருக்குது, அதனால் சந்தையில் வாங்கக்கூடியவங்க குட்டிகளுக்கு வந்து வாழை தூக்கி பாருங்கள், கழிச்சல் இருக்கான்னு பாருங்கள், சளிகள் இருக்கான்னு பாருங்கள், பார்த்து கவனமாக வாங்குங்க. வாங்க தெரியாமல் ஏதாவது டேமேஜாக பார்த்து வாங்கிடுறாங்க, ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும். இந்த கடைகள் ஃபுல்லாக பார்த்துட்டுனா ஒரு 10 கடை 12 கடை இருக்கும்னு நினைக்கிறேன். சோடி வந்து 17,000 ரூபா, கறிக்கு ஒட்டுக்கு 12 கிலோ தாராளமாக இருக்கும், நல்ல தெளிவாக இருக்குது. எல்லாமே நாட்டுக்குட்டி தான், வந்த உடனே விற்பனை ஆயிடுச்சு. இந்த குட்டிகளை ஃபுல்லாமே பிரித்து விட்டு தேவைக்கு தேவையான குட்டிகளை மட்டும் வாங்குறாங்க. எட்டியாபுரம் சந்தையில் பொறுத்த வரைக்கும் அந்த மதுரக்காரங்க ஃபுல்லாமே இந்த வீட்டில் 1 குட்டி 2 குட்டி வளர்க்கக்கூடியவங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு 5 குட்டி 4 குட்டி இந்த மாதிரி பிரித்து பிரித்து வாங்குறாங்க. கண்டிப்பாக அது நம்ம மொத்தமாக வாங்குறதுக்கும் இப்படி வாங்குறதுக்கும் ரேட்டு வித்தியாசம் இருக்குது. ஆனால் ரேட்டு வித்தியாசம் இருந்தாலும் நம்ம நல்ல பொருளாக செலெக்ஷன் பண்ணி எடுத்துடலாம். சில குட்டி தேராத குட்டிகளாம் கழிச்சு விட்டு ஓரளவு நல்ல ஒழுக்கமான குட்டிகள், நல்ல ஜாதி குறான குட்டிகள், நல்ல நெட்டு உயரமாக இருக்கிறத பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா வீட்டில் எல்லாமே மதுரை சீலை பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லையுமே 4 குட்டி 5 குட்டி இந்த மாதிரி குட்டிகள் ஃபுல்லாமே வளர்த்து அந்த பக்கத்து நல்ல விலைக்கு விற்பனை பண்ணுவாங்க. மதிப்புக்கு தான் விற்பனை பண்ணுவாங்க, எடைக்கு விற்பனை பண்ண மாட்டாங்க. எடைக்கு விற்பனை பண்ணக்கூடியவங்க வாங்கும்போது ரேட் ஓரளவு ரீசனபிளாக இருந்தால் மட்டும்தான் ஃபியூச்சரில் நம்ம எடைக்கு விற்கும்போது லாபம் கிடைக்கும். மதிப்புக்கு விற்கக்கூடியவங்க அந்த அழகாக காட்டி விற்கக்கூடியவங்களுக்கு வெயிட்டு பிரச்சனை இல்லை, அதனால் வாங்கும்போது ஒரு 1,000 ரூபா 2,000 ரூபா கூட கொடுத்து எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. அதனால் குட்டிகளை சந்தையில் பொறுத்த வரைக்கும் வாங்கும்போது ரொம்ப கவனமாக விலையெல்லாம் நல்லா கணிச்சு கரெக்டாக வாங்குங்க. இதுவுமே ஃபுல்லாமே எட்டியாபுரம் பொட்டு குட்டி தான். ஜோடி 12,000 ரூபா 12,500 ரூபா இந்த மாதிரி தான் விற்றுக்கிட்டு இருக்கு. அதுக்கீழாம் குட்டி விற்க மாட்டுக்கு. இந்த மாதிரி குட்டிகள்லாம் 11 ரூபா இந்த தரத்தை விற்றுருந்த குட்டி கூட எனக்கு இந்த விலை. இது ஃபுல்லாமே நாட்டுக்குட்டிகள் தான், கறிக்கடைக்குள்ள குட்டிகள் தான். சோடி 10 ரூபாயோ 11 ரூபாயோ விலை சொன்னாப்ல. இது ஃபுல்லாமே கறிக்கு தான் பேசிகிட்டு இருக்காப்ல. இது வளர்ப்புக்கு அந்தளவுக்கு ரொம்ப ஒரிஜினலாக சொல்ல முடியாது. இது கறிக்கு நல்ல குட்டி, நல்லா அடப்பான குட்டி தான். நம்ம கைத்தாறு மாமா தான் உணர்ந்துருக்காப்புல குட்டி ஃபுல்லாமே. இது ஃபுல்லாமே கன்னியாடு, இல்லை பெட்டையாடுங்களுக்கு எல்லாமே பல் சேர்ந்த ஆடுகள் தான். இது கறிக்கு தான் ஆகும். ஒரு ஆடு ஒன்று 12,000 ரூபா மதிப்பில் விலை சொல்கிறாப்புல. நல்ல தெளிவான ஆடுகள் தான், நல்லா வளர்ப்புலாம் தெளிவாக இருக்குது. குட்டிகளை பார்த்தாலே தெரியும் நல்லா சைனிங்காக நல்லா இருக்குது. சந்தை நல்ல கூட்டம், வியாபாரம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கெலாம் சுத்தமாக வியாபாரம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பேருக்கு சில கொஞ்சம் கொஞ்சம் குட்டிகள் வந்துச்சு போச்சு, பேருக்கு தான் வியாபாரம் நடந்துச்சு. இது ஃபுல்லாமே நல்ல கொடியாடு, நல்லா வளர்க்குக்கு நல்ல சூப்பர் வர்க்கம், வளர்ப்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு குட்டி ஒன்று 7,000 ரூபா மதிப்பில் விலை சொல்கிறாப்புல. இதில் கறிக்கு ஒரு 8 கிலோ 7 கிலோ தாராளமாக இருக்கும், வளர்ப்புக்கு சூப்பராக இருக்கும். இது வளர்ப்புக்காக தான் 2 குட்டியை கேட்டாங்க. சோடி 14,000 ரூபாயோ 15,000 ரூபாயோ சொன்னாப்புல. 12 ரூபா மதிப்பு கேட்டாப்புல, அவர் இல்லை கொடுக்கல அப்படி மாதிரி சொல்லிட்டாப்புல. இது ஃபுல்லாக பெட்டையாடு, எல்லாமே பல் சேர்ந்த பெட்டையாடுகள் தான், கறிக்கு தான் வந்திருக்கு. இது ஃபுல்லாக மயிலம்பாடி, இது கறிக்காக வந்திருக்கு. ஜோடி 27 ரூபா மதிப்பில் விலை சொல்கிறாங்க. எல்லாமே இல்லை கறி கொட்டு 15 கிலோ 14 கிலோ தாராளமாக இருக்கும். நான் வித்து நினைக்கிறேன் குட்டியெல்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்குது. எல்லாமே நல்ல தரமான குட்டிகள் தான். நம்ம வாங்கின குட்டிகள் ஃபுல்லாமே சந்தையிலேருந்து ஏற்றுறோம். நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும் 100 குட்டி தாராளமாக பிடிக்கணும். நம்ம வண்டியில் வளப்பு குட்டி 12 கிலோ 13 கிலோ குட்டி வந்து 100 குட்டி வரைக்கும் நம்ம ஏற்றிக்கலாம். ஓரளவு உங்களுக்கு வாடகையும் ஓரளவு ரீசனபிளாக அமைஞ்சிரும். அதோட சந்தை கொஞ்சம் தட்டுப்பாடு தான், ரேட்டு கொஞ்சம் கூட தான், வேறு வழி இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கீங்க, பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம்.